ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே கத்தோலிக்க புதுவாழ்வு தியான மையம் சார்பாக ஜபங்களையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன் நம் ஆண்டவர் இயேசு தம்முடைய அருளாலும் ஆசியாலும் உங்களை நிரப்புவாராக இந்த இறை செய்தியின் வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த இரண்டு நாட்களாய் நாம் கேட்ட செய்தினுடைய தொடர்ச்சியாக இந்த நாளிலே ஒன்று குருந்தியர் மூன்றாம் அதிகாரம் பதினாறு பதினேழாவது வசனத்திலே நாம் வாசித்து தியானிக்க போகிறோம் ஒன்று குருந்தியர் மூன்றாம் அதிகாரம் பதினாறு பதினேழாவது வசனம் நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் என்றும் உங்களுக்கு தெரியாதா ஒருவர் கடவுளின் கோவிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார் ஏனெனில் கடவுளின் கோவில் தூயது நீங்களே அந்த கோவில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே கடந்த இரண்டு நாட்களாக நாம் எர்சிலேம் தேவாலயத்தை மையமாக வைத்து நாம் பல காரியங்களை தியானித்தோம் ஆனால் இயேசு இந்த ஆலயத்தை இடித்துவிடுங்கள் மூன்று நாளில் நான் கட்டி எழுப்புவேன் என்று உடலாகிய ஆலயத்தை சொன்னாரென்று அவருடைய மறித்து உயிர்க்கிற அந்த மாபெரும் செயலை அவர் வெளிப்படுத்தினார் அதனை தொடர்ந்து நாம் தியானிக்கும்போது சிந்திக்கும்போது இந்த ஒன்று குருந்தியர் மூன்று பதினாறுலே நீங்கள் கடவுளுடைய ஆலயம் உங்களுக்குள்ளே கடவுளுடைய ஆவியானவர் குடிகொண்டிருக்கிறார் என்று நாம் தெளிவாக வாசிக்கிறோம் அப்படி என்று சொன்னால் இன்றைக்கு நம்முடைய உடல் அது ஆண்டவருடைய ஆலயமாக இருக்கிறது கையால் கட்டிய ஆலயங்களிலே குப்பை போது அழகு சிதைக்கப்படுகிறபோது அந்த குப்பைகளை அகற்றுகிறோம் தூசிகளை அகற்றுகிறோம் மீண்டும் அழகுபடுத்துவதற்கு அதை நாம் மெருகூட்டுகிறோம் வருடத்துக்கு ஒரு முறை வெள்ளையடிக்கிறோம் ஆங்காங்கே இடிந்திருக்கிற உடைந்திருக்கிறவற்றை சரி செய்கிறோம் மக்கள் கூடி ஆராதனை செய்கிற கையால் கட்டப்பட்ட ஆலயத்தை பல வகையிலே நாம் அதை தூய்மைப்படுத்தி அழகாக ஆக்குவதற்கு பல முயற்சிகளை எடுக்கிறோம் இன்னும் சொல்லப்போனால் உள்ளே ஆங்கே ஆங்கே இருக்கிற நூலாமலைகள் இப்படி பல விஷயங்களை நாம் அப்புறப்படுத்தி சரி செய்கிறோம் அதே போலதான் இன்றைக்கு நீங்கள் கடவுளுடைய கோவில் ஏனென்றால் ஆண்டவரின் ஆவியானவர் ஒரே கடவுள் மூன்று இருக்கிறார் அது மூன்றாவது ஆளாக சுட்டிப்பாட்டு சுட்டிக்காட்டுகிற பரிசுத்த ஆவியானவர் அவர் நமக்குள்ளே இருக்கிறார் அவை இந்த கோவில் கையால் கட்டப்பட்ட கோவிலை விட பரிசுத்தமான மிகவும் தூய்மையான கோவிலாக இருக்க வேண்டும் இந்த கோவிலை ஒருவன் அளித்தான் என்றால் அந்த கோவிலிலே குடிகொள்ளுகிற கடவுள் அவனையே அழித்து விடுவார் என்று பவுல் சொல்லுகிறார் அப்போ இன்றைக்கு இந்த கோவிலை பரிசுத்தமாய் தூய்மையாய் வைத்து கொள்ளாதபடி நமக்குள்ளே இருக்கிற தூசிகள் அழுக்குகள் நூலாமடைகள் தூய்மைக்கு எதிரான சிதைக்கப்படுகிற செயல்பாடுகள் என்னெல்லாம் என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அதை கண்டுபிடித்து நாம் அப்புறப்படுத்தி விட்டோம் என்றால் அதை கண்டுபிடித்து அந்த தேவையற்ற காரியங்களை எல்லாம் எடுத்து விட்டோம் என்று சொன்னால் பெயிண்டே அடியாத ஒரு ஆலயம் இருப்பதற்கும் அடித்து அலங்கரித்து வண்ணமயமாய் ஆக்கப்பட்ட ஆலயத்திற்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறதோ ஒரு பிரசனத்தை உணர முடிகிறதோ ஒரு அழகை காண முடிகிறதோ அதே போல இந்த உடலாகிய ஆலயத்திலும் நாம் காண முடியும் அவர் உயிருள்ள ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறார் அவர் வாழுகிற உயிருள்ள ஆலயம் நீங்களும் நானும் தான் அப்போ அந்த ஆலயத்திலே படிந்திருக்கிற அந்த தூசிகள் என்ன என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் அந்த ஆலயத்திலே படிந்திருக்கிற குப்பைகள் என்னவென்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் ஆண்டவர் அந்த இடத்திலே அழகாக அமருவதற்கு தடையாயிருக்கிற என்ன என்ன தடைகளெல்லாம் இருக்கிறதோ அதை நாம் கண்டுபிடித்து அகற்ற வேண்டும் இல்லை என்று சொன்னால் நாம் நம்முடைய உடலாகிய ஆலயத்தை நாமே அழித்துக் கொள்ளுகிறோம் இன்றைக்கு நிறைய பேர் அப்போ ஆண்டவர் வாழுகிற இந்த உடலை இந்த ஆலயத்தை இந்த உயிருள்ள ஆலயத்தை பல்வேறு தீமை என்கிற அழுக்குகளால் பாவம் என்கிற அழுக்குகளால் அதை அசிங்கப்படுத்தி அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்போ இந்த அழுக்கை முற்றிலும் முழுவதுமாய் போக்குவ போக்குவதற்காகத்தான் ஆண்டவர் பல வாய்ப்புகளை பல காரியங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார் இன்றைக்கு ஒரு கையால் கட்டப்பட்ட ஆலயத்தில் கட்டிடத்தில் அதை சரி செய்வதற்கு நாம் வெளிப்புறமாக பொருட்களை உழைப்பை நாம் பயன்படுத்துகிறோம் அடிக்க வேண்டுமானால் பெயிண்ட் அடிக்கிறோம் நூலாடைடை எடுக்க வேண்டுமானால் அதற்கு சம்மந்தமாக நாம் பயன்படுத்துகிறோம் அதை பெயர்ந்திருக்கிற பீந்திருக்கிற இடத்துல அதை சரி செய்ய வேண்டுமானால் நாம் அந்த தொண்டுகளை ஓட்டைகளை அடைக்க பூசுவதை பயன்படுத்துகிறோம் அப்படி அழகு செய்கிறோம் ஆனால் இன்றைக்கு உயிருள்ள உடலாகிய ஆலயத்திலே செய்யப்பட வேண்டிய காரியங்கள் அது எப்படி சரி செய்வது ஏனென்றால் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே ஆங்காங்கே வீடுகளில் இருக்கிற குப்பைகளை ஒன்று கூட்டி ஒரு வேஸ்ட் பாக்ஸில் அள்ளி வைக்கிற போது சில நாட்கள் கழித்து நாம் அதை பார்த்தால் அங்கிருந்து துர்நாற்றம் வரும் அதே போல ஆங்காங்கே நமக்குள்ளாய் இருக்கிற பல்வேறு தீமைகள் உள்ளத்திலே ஒரு வேஸ்ட் பாக்ஸாக குப்பை தொட்டியாக இருக்கிறது அந்த குப்பை தொட்டியை நாம் தூக்கி கொட்ட வேண்டும் நம்மை விட்டு அகற்ற வேண்டும் அப்பொழுது நாம் தூய்மை உள்ளவர்களாய் மாறுகிறோம் அங்கே கடவுள் வல்லமையாய் செயல்பட ஆரம்பிக்கிறார் அப்பொழுது ஆண்டவர் நமக்குள்ளே இருப்பதை உணர முடியும் அப்போ அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த உயிருள்ள உடலாகிய ஆலயத்தில் இருக்கிற குப்பையை அகற்றுவதற்குத்தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிற உன்னதமான ஒரு அருள் அடையாளம் ஒப்புரவு அருள் சாதனம் இன்றைக்கு நிறைய பிள்ளைகளுக்கு ஒப்புரவு அருள் அடையாளம் என்றால் என்னவென்றே தெரிவதில்லை அப்போ எப்படி ஒரு வீட்டில் இருக்கிற குப்பை தொட்டியை வேஸ்ட் பாக்ஸை வேஸ்ட்டை எங்கு கொண்டு தட்ட வேண்டுமோ அதே போல நம்மளத்திலே இந்த உயிருள்ள ஆலயத்தில் இருக்கிற தேவையில்லாத அழுக்குகளை தீமைகளை குப்பைகளை நாம் கொண்டு தட்ட வேண்டும் அதை தட்ட வேண்டுமானால் ஒரு வீட்டில் இருக்கிற வேஸ்ட் பாக்ஸை கொண்டு வெளியில் தட்டணா அங்கே இருக்கிற எல்லாத்தையும் நல்லா கூட்டி அந்த பாக்ஸில் அள்ளி வச்சிருப்போம் அதை தூக்கி கொண்டு போனோம் எந்த இடத்துல கொண்டு தட்டணுமோ அல்லது தூய்மை பணியாளர்கள் வருவார்கள் என்றால் அவர்கள் வருகிற வண்டியிலே தட்ட வேண்டும் இல்லது ஊரை விட்டு வெளியிலே தட்ட வேண்டும் அதேபோல இன்றைக்கு நம்முடைய உள்ளத்திலே இந்த தூய ஆவியானவர் தங்குகிற இந்த சரீரத்திலே உடலிலே அப்படிப்பட்ட ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த குப்பை பாக்ஸை தட்டுவதற்கு ஒப்புரவு என்கிற அருள் அடையாளம் மூலமாய் தூய்மைப்படுத்துவதற்கு ஒரு தயாரிப்பை கொடுப்பதுதான் தியானங்கள் அந்த தியானத்திலே போய் நாம் அமருகிற போது நமக்குள்ளாக இருக்கிற என்னென்ன குப்பைகள் எல்லாம் இருக்கிறது எந்தெந்த பாவம் என்கிற குப்பைகள் எல்லாம் இருக்கிறது எந்தெந்த தீமைகள் என்கிற குப்பை எல்லாம் இருக்கிறது அது உள்மனக்காயங்களாக இருக்கலாம் குற்றப்பள்ளி உணர்வுகளாக இருக்கலாம் வஞ்சிக்கிற செயல்களாக இருக்கலாம் ஏமாற்றுகிற காரியமாக இருக்கலாம் எந்த ஒரு குப்பையாக இருந்தாலும் அதை அகற்றப்பட வேண்டும் இல்லையென்றால் என்றால் நாமே இந்த ஆலயத்தை அழித்துக் கொள்ளுகிறோம் கடவுள் அதை அழித்து விடுவார் அரும்புக்குரியவர்களே அவர் இன்றைக்கு உயிருள்ள ஆலயம் கையால் கட்டப்பட்டதல்ல இயேசுவால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் தான் அப்ப இந்த ஆலயத்தை கடவுள் வாழுகிற ஆலயத்தை கட்டி எழுப்புவதுதான் இன்றைக்கு உன்னதமான ஆராதனை எனவேதான் எபேசியர் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்திலே பவுல் சொல்லுகிறார் நம்பிக்கையின் வழியாக கிறிஸ்து உங்கள் உள்ளங்களில் குடிகொள்ளுகிறார் நம்பிக்கையின் வழியாக கிறிஸ்து உங்கள் உள்ளங்களில் அவர் குடிகொள்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது அவர் உள்ளங்களிலே நம்பிக்கையின் வழியாய் ஒவ்வொரு நாளும் குடியிருக்கிற அந்த ஆண்டவர் இயேசு நமக்குள்ளாய் புனிதத்தை நோக்கி பரிசுத்தத்தை நோக்கி அவர் வழி வழிநடத்துகிறார் அது மாத்திரமல்ல உள்ளங்களை துருவி ஆய்கிற கடவுள் ஆவியானரின் ஆவியானவரின் மனநிலையை அறிகிறார் தூயாவியாரும் கடவுளுக்கு உகந்த முறையில் இறைமக்களுக்காக பரிந்து பேசுகிறார் ரோமர் எட்டு இருபத்தி ஏழு சொல்கிறது அப்போது நாம் தூயாவியானவர் தங்குகிற ஆலயம் அவர் நமக்குள்ளே இருக்கிறார் நமக்குள்ளே வாழுகிறார் அவர் கடவுளுக்கு உகந்த முறையில் இறைமக்களுக்காக அவர் பரிந்து பேசுகிறார் ரோமர் எட்டு இருபத்தி ஏழிலே சொல்லப்பட்டிருக்கிறது அருமையானவர்களே நாம் கையால் கட்டப்படுகிற ஆலயத்திற்கு எந்தெந்த காரியங்களையும் செய்கிறோம் ஆனால் உயிருள்ள இருக்கிற நாம் ஆண்டவருக்கு பிடித்தமில்லாத குப்பைகளை அகற்ற வேண்டும் நமக்குள் இருக்கிற உயிருள்ள ஆலயமாகிய நமக்குள் இருக்கிற குப்பைகளை நாம் அகற்றிவிட்டோம் என்றால் கையால் கட்டப்பட்ட ஆலயத்தில் நாம் எல்லோரும் கூடி வருகிற போது அங்கே எந்த குழப்பங்களோ பிரச்சனைகளோ இருக்காது ஆராதனையில் ஜபத்தில் ஆவியானவர் வெளிப்படுவார் அப்போ இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கிற குப்பைகளை கண்டுபிடித்து தியானங்கள் வழியாக ஜபங்கள் வழியாக ஒப்புரவு அருள் அடையாளத்தில் கொண்டு போய் நாம் கொட்டி விடுவோம் அந்த உயிர்த்த ஆண்டவர் இயேசு நமக்குள்ளாய் உயிரோடு இருப்பதை நாம் உணர்வோம் செயல்படுவோம் நாம் ஜபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக நல்ல தகப்பனே தர்மியான நாளுக்காய் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே மீண்டும் உம்முடைய வார்த்தை நாங்கள் தியானித்திருக்கிறோம் அப்பா நாங்கள்தான் உம்முடைய ஆலயம் நீர் எங்களுக்குள்ளே இருக்கிறீர் எங்களை வழிநடத்துகிறீர் எங்களை பலப்படுத்துகிறீர் எங்களுக்குள்ளாய் நம்பிக்கை கொடுக்கிறேர் நீர் எங்களுக்குள்ளாய் இருந்து செயல்பட தடையாக இருக்கிற அழுக்குகளை தீமைகளை பாவங்களை அகற்ற எங்களுக்கு நீர் உணர்த்தும் வெளிப்படுத்தும் கற்றுத்தாரும் ஆமாண்டவரே எங்களுக்குள்ளாய் இருக்கிற ஒவ்வொரு தீமைகளையும் நீர் எடுத்து மாற்றும்படியாக உடைய கரத்திலே ஒப்புக் எங்களை தூய்மைப்படுத்தும் தூய ஆவியானவர் தங்குகிற ஆலயம்னு சொன்னீங்களே ஆலயமாய் செயல்பட எங்கள் உள்ளம் தூயாவியால் நிரம்பி அவர் கடவுளுக்கு உகந்த முறையில் ஒவ்வொரு நாளும் மற்றவர்களுக்காய் பிறருக்காய் இறை மக்களுக்காய் பரிந்து பேச எங்களை ஆயத்தப்படுத்தும் உங்களுடைய அன்பு கரத்திலே ஒப்புக் கொடுக்குறோம் இந்த இறைச்சியை கேட்குற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் உங்களுடைய அன்பாலும் தூயாவியின் வல்லமையாலும் நிரப்பும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் பெயராலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பு சகோதர சகோதரிகளே மீண்டும் சந்திப்போம் நன்றி